1984 முதல் 1987 வரை 1987 வரை படித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர். சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஃபஸ்ட் இயர் வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் போட்டு ட்ரௌசர் போட்டு எப்பயுமே கள்ளிக்கு வர மாதிரி தான் வந்தார். வந்தப்பறம் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா, வந்து இங்கே உள்ள மாணவர்களை பார்த்த உடனே தான் பார்த்துட்டு என்ன செஞ்சார், அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் திரும்ப பேண்ட்டெல்லாம் வாங்கி இது பண்ணார். என்ன செய்வார் அப்படின்னா, பூரா லெட்டர் அவரோட கையெழுத்து வந்து ரொம்ப அருமையாக ஒரு அச்சு பதிச்ச மாதிரி இருக்கும். இதுலேயே நாங்கள் டிஸ்பிளேல வச்சிருக்கோம். அவர் கட்சி கையெழுத்து வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்க்கறது. மறைந்த நடிகர் மாரிமுத்து பயின்ற கல்லூரியில மாணவ மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த அஞ்சலியில மாரிமுத்துவின் கல்லூரி நண்பர்களும் பங்கேற்றிருக்காங்க. அது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. நடிகரும் இயக்குநருமான மாரிமுத்து பள்ளி படிப்பை முடித்த பிறகு சிவகாசியிலிருந்து விருதுநகர் செல்லும் சாலையில உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில 1984 முதல் 1987 ஆண்டு வரை 3 வருஷங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இந்த நிலையில சிவகாசி தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகம் சார்பா தங்கள் முன்னாள் மாணவர் என்ற முறையில நடிகர் மாரிமுத்துவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில அவரது திருவுருவ படத்திற்கு மாணவ மாணவிகள் பலரும் தங்களுடைய கைகள்ல மெழுகுவர்த்தி ஏந்தி வரிசையா நின்று அஞ்சலி செலுத்தினாங்க. மேலும் மாரிமுத்துவுடன் பயின்ற கல்லூரி நண்பர்களும் மாணவர்களுடன் சேர்ந்து அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினாங்க. அது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. படிப்புல நல்ல கெட்டிக்காரராக இருந்தார். முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு நல்ல ஒரு படிப்பில் ஒரு நல்ல முந்தங்கிய மனோராக தான் இருந்தார். ஆனால் அந்த சினிமா உலகம்ன்றது எப்போ வந்துச்சு அப்படின்னா, முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, நான் அவர் எல்லாம் சேர்ந்து விருதுநகரில் அமிர்தாய் தியேட்டருக்கு படத்துக்கு போனோம். அதை பார்த்து தான் அவரோட வாழ்க்கையில் வந்து முதல்ல வந்து ஒரு பெரிய திருப்புமுனை அமையணும்னு முடிவு பண்ணதே. ஏன்னா அப்போயே சொல்லிட்டார், எங்கள் மாவட்டத்துக்காரங்க பாரதி ராஜா இருக்கார், இளையராஜா இருக்கார், வைரமுத்து இருக்கார், மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய படத்தை பட்டத்தீட்டி பிரமாதமான பொசிஷன் கொண்டிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நானும் போனால் என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட நான் இதில் படத்தில் மோதி பாத்திர போகிறேன் உள்ளபடி ஆகுது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஆனால் என்ன வெற்றிகரமாக படிப்பை வந்து முடிச்சுட்டு வெளியேறினார். வெளியேறி போன உடனே நான் சினிமா உலகத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனார். போய் ஒரு 2-3 வருஷம் கழித்து வந்தார். வரும்போது என்ன செஞ்சார் அப்படின்னா, நான் பாரதி ராஜாவிட்ட சந்திச்சிட்டேன், பாரதி ராஜாட்ட வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு வந்தார். அப்புறம் இடையில ஒரு 10-15 வருடங்களாக வந்து எங்களுக்கு தொடர்பு வந்து துண்டிப்பாயிருச்சு. துண்டிப்பான உடனே என்னாச்சு அப்படின்னா, முதல்ல வந்து யார்கிட்ட வேலை செஞ்சார் அப்படின்னா, சங்கர் கணேஷ் வந்து பாடகர் இது மியூசிக் டைரக்டர், அவங்க வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க. அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சாலும், ஒரு 10 வருடம் கழித்து ஒரு லெட்ரு வந்துச்சு அவர்கிட்ட இருந்து. ராஜ்கிரண்ட்டை வந்து அவர் துணை இயக்குநராக வேலை பார்க்குறதாகவும், இளையராஜாட்ட வந்து ஒரு அவார்டு வாங்குறது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து தன் கைப்பட ஒரு மடல் எழுதி காலேஜுக்கு அனுப்பியிருந்தார். அதை நாங்கள் நோட்டீஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சரி, நம்ம கூட படித்தவர் ஒரு பொசிஷனுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறி வந்துட்டார்னு. அதுக்கப்புறம் 2008 வந்து நாங்கள் வந்து எல்லோரும் பழைய மணல் வர ஒரு கெட்டு ஒரு அரேஞ்ச் பண்ணோம். எங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணோம்னா, தோரணமலை முருகன் கோயில்னு சொல்லி குற்றாலம் தென்காசி பக்கத்தில் இருக்க புத்துமாலை உரத்தில் அரேஞ்ச் பண்ணோம். அப்போ முதல் அப்போ தான் வந்து சந்தித்தேன், நான் 21 வருஷங்களை சந்தித்தேன். அப்போ ரொம்ப பெருமையாக சொன்னால், நான் ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டேன், கண்ணும் கண்ணும்னு ஒரு படம் எடுத்துட்டேன், அந்த படம் ஒரு மாதத்தில் டைரக்ட் வந்து திரைக்கு வந்துடும்னாரு. பிறகு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். பிறகு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் வந்துச்சு. ஆனால் சில காலநிலைகள், ஒரே மழை நேரம் என்னாச்சுன்னா, படம் வந்து கொஞ்சம் தொய்வடைந்து போச்சு. மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்தாலும் வந்து ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் 2-3 மாதத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த படத்தை வந்து கலைஞர் டிவியில் வந்து ஒளிபரப்பு கேட்குறாங்க. ரோஸு நான் கொடுக்க போகிறேன். அப்போ வைரமுத்து தான் இவருக்கு வந்து முழு பேக் போன். ஏன்னா வைரமுத்து தான் வந்து ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தார். என்ன செய்வார் அப்படின்னா, பூரா லெட்டர் அவரோட கையெழுத்து வந்து ரொம்ப அருமையாக ஒரு அச்சு பதிச்ச மாதிரி இருக்கும். இதுலேயே நாங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்கோம். அவர் கட்சி கையெழுத்து வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்க்குறது. அவர்கிட்ட வந்து வேலை பார்த்தார். இது எப்போ நான் பார்த்ததை விட, இப்போ என்ன சொன்னார், இந்த அவர் இறப்போட என்ன சொன்னார் அப்படின்னா, வைரமுத்தோட பையன் மதன் கார்கி அவர் எனக்கு சொன்னார், எனக்கு 10 வயது இருக்கும்போது என் தந்தைகிட்ட வந்து இவர் வந்து வேலைக்கு சேர்ந்தார், எனக்கு வாழ்க்கையில் வந்து இவரோட கையெழுத்த மாதிரி நான் வாழ்க்கை இதுவரைக்கும் யார் கையெழுத்து எழுதி நான் பார்த்ததே இல்லை, எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். வைரமுத்து கூட இருந்து அப்புறம் வைரமுத்து தான் இவர் திருமணம் செஞ்சு வச்சார். சொன்னால் நம்ப மாட்டேங்கு, முதல்ல இவர் பேர் பாரதிராஜான்றதை வந்து காலேஜில் வந்து 3ஆம் ஆண்டு படிக்கும் ஒரு பேரை ஒரே மாற்றணுன்ற ஒரு குறிக்கோளில் இளைய பாரதியின் பேரை மாற்றினார். மாற்றி தான் ஃபுல் ஸ்விங்காக சின்ஃபீல்டுக்குள்ளே போனார். பிறகு ஆனால் திருமணத்தோட திரும்ப பேர் என்ன சார், பழையபடி மாரிமுத்தன் தான் பேரை மாற்றி பண்ணார். ஏன்னா வைரமுத்து வந்து இவருக்கு வந்து சேனாதிபதியின் பேர் வச்சுருந்தார். ஆனால் அது வந்து பேரை மாற்றி ஒரு பழைய பேரில் கல்யாணம் பண்ணாலும் இவர் ரொம்ப பெரும் வைரமுத்துக்கு பெரும். பிறகு வைரமுத்து தான் என்ன பண்ணார் அப்படின்னா, இவரை வந்து டைரக்டர் வசந்த்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டார். எங்கள் ஊர் பையன், ஒரு பையன் நல்ல திறமையான பையன், அதனால் அவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்டெண்டாக வச்சுக்கோன்னு உடனே போய் சேர்த்த உடனே வசந்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதில் ஆசைன்ற படத்தில் பண்ணார், நேருக்கு நேர்சியல் நிறையா படங்கள் பண்ண ஆரம்பித்தார். இவரும்
நடிகர் எஸ் ஜே சூர்யாவும் வந்து நண்பர்கள், ரெண்டு பேரும் துணை இயக்குனர் வசந்திட்ட வந்து. அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா தனியாக வந்து வாலின்ற படம் எடுக்கும்போது இவரை கூப்பிட்டுக்கிட்டார், சேர்த்து கொண்டு போனார். 2008 வந்து கண்ணும் கண்ணும்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அடுத்து 2013 வந்து புலிவால்ன்ற ஒரு படம் எடுப்பார், அது கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து நல்லா ரீச் ஆச்சு. பிற 14 என்ன நடந்துச்சு அப்படின்னா, மிஷ்கின்ற ஒரு டைரக்டர் தான் என்ன செய்கிறாங்க, சினிமாவில் நடிக்க வச்சார். நடிக்க வச்ச உடனே நான் தொடர்பு இருக்கும்போது ஒரே கேள்வி கேட்டேன், மாரிமுத்து டைரக்டராக இருக்கிறீங்க, திடீர் நடிப்புக்குள்ளே போயிட்டீங்க, இது எப்படி உங்களுக்கு சாத்தியக்கூறாக இருக்குமான்னு கேட்டதுக்கு, இதுதான் ரோசினிமே நம்மளோட பாதை வந்து இதுதான். ஏன்னா டைரக்ஷன்றது வந்து ஒரு படம் தோல்வி அடைஞ்சிடும் நம்மளை காணா போயிடணும், நடிப்புன்றது அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ரோட்டில் ஒரு போனால் கூட நம்ம திரைக்கு முன்னால் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது, ஒரு போதை இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் பார்த்தா நம்ம நடிகர் போகிறார் நடிகர் போகிறான்ற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமாக வரும்போது அந்த பரியேறும் பெருமாள்ன்ற ஒரு படம் வந்துச்சு, எல்லாம் பிரமாதம் வந்து இப்போ எல்லா படத்துலையும் வர ஆரம்பித்தார். சென்ற ஆண்டு நான் அவரை சந்திக்கும் போது நான் நாடகத்தில் இது போ சீரியலில் நடிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னார். நான் அப்போயும் கேட்டேன், நீங்கள் வெள்ளித்தலையிலேருந்து சீரியலுக்குள்ளே வரீங்க, ரிவர்ஸ் ஆகி வர்ற மாதிரி தெரியுது உங்கள் வாழ்க்கையில், இது சரியாக வருமானு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, சினிமான்றது வந்து ஒரு நாலு பேர் காசை கொடுத்து தியேட்டரில் போய் படம் பார்க்கணும், இது அப்படி கிடையாது. நொடி போடுறதுல எல்லார் வீட்டுகளுக்குள்ளே நம்ம போய் தஞ்சம் அடைகிற மாதிரி எல்லோரும் நம்ம முகம் வந்து பரிச்சயம் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக நான் தெரிய நல்ல பொசிஷனுக்கு வருவேன் மாரிமுத்து அப்படின்னு வர்ற ஒரு வருஷம் கண்டிப்பாக சொன்னார். நான் அப்போயும் கேட்டேன், என்ன மாரிமுத்து உங்கள் ரோல் வந்து பூரா நெகட்டிவ் ரோலாக இருக்குது, மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்ப்பு கிளம்புது அப்படின்னா, எந்த ஒரு சினிமாலேயாவது ஒரு வில்லன் கடைசியில் ஜெயிச்சதாக சரித்திரமாக இருக்கும், இந்த சீரியல் நம்ம கடைசியில் தோக்கிற மாதிரி தான் வரும், இன்னும் கவலைப்படாதீங்க. முதல்ல அப்படி இருக்கும், காலப்போக்கில் நீங்களே பார்ப்பீங்க நல்ல பொசிஷன் கடைசியில் கடைசியில் எப்படி முடியுதுன்றதை பாருங்கள். திருச்செல்வன் சார் பிரமாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் நல்லா பண்ணி வருவேன்னு சொல்லி தான் பண்ணார். 2 மாதங்களுக்கு முந்தைய நல்லா பேசினார். ஆனால் என்னன்னா, முன்னேறி வரும் நேரத்தில் வந்து இவர் தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டார். நம்ம முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம், விடக்கூடாது நம்ம வாழ்க்கையில், நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்துடணும்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார், துறந்து முன்னேற வேகத்தில் இருந்தார். வெளியே தன்னோட உடல் நலத்தை வந்து என்ன செய்யலை அப்படின்னா, அவர் சரியான முறையில் வந்து பேணி பாதுகாக்கலை. பிரச்சனை வந்து அங்கே தான், அதனால தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இவருக்கு வந்து இப்படி உடல்நல இதாகி இவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம். அதனால் வந்து அவர் நினைவு அன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் கல்லூரி ஆசிரியர்கள் கவர்னிங் கவுன்சில் மெம்பரு மாணவர்கள் சார்பாக ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடத்தியிருக்கோம். நன்றி.